அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு அருகே சோமலிங்கபுரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள சோமலிங்க சுவாமிகளை பற்றியதுதான். அரிகேச பர்வதம் என்னும் மலையின் அடிவாரத்தில் அமைந்த கோவில் இது. சிவலிங்கம் போன்று அமைந்த குன்றுக்கு ஆதிசேஷன் என்னும் நாகம் குடைபிடிப்பது போல் அமைந்த மலை இது. கோயில் வளாகத்தில் வேம்பு வில்வ மரத்தடியில் விநாயகர் மட்டும் இருக்கிறார். இவருக்கு எதிரே தந்தைக்குரிய நந்தி வாகனம் இருப்பது விசேஷமான அமைப்பாகும். இங்கு உமையாளுக்கென்றோ பிற பரிவார மூர்த்திகளுக்கென்றோ ஆலயங்கள் எதுவும் தென்படுவது இல்லை. சோமலிங்க சுவாமி சன்னதிக்கு பின்புறம் மெய்கண்டா தவம் செய்த குகை உள்ளது. பாறையில் இயற்கையாகவே அமைந்த இக்குகை பார்ப்பதற்கு தீபத்தின் ஒளி சுடர்விட்டு பிரகாசிப்பதைப் போல் அமைந்துள்ளது. பக்தர்கள் தங்கள் மனம் ஒருநிலைப்படவும் சிவன் சித்தர்கள் போன்றவற்றின் அருளை பெறுவதற்காகவும் இதன் முன்னே அமர்ந்து தியானம் செய்வது வழக்கமாய் உள்ளதாக இங்குள்ளவர்களால் கூறப்படுகின்றது. தல வரலாறாக கூறப்படுவது சித்தர்கள் மெய்கண்டர், குண்டலி சித்தர், வாளையானந்தர், முத்தானந்தர் ஆகியோர் தங்களுக்கு சிவனின் அருள் கிடைக்கவும் சித்துக்கள் கைகூடவும் இந்த மலைப்பகுதியில் தவமிருக்க ஆயத்தமானர். இதற்காக இங்கு வந்தவர்கள் மலையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தனர். அவர்களுக்கு அருளிய சிவன் இங்கேயே எழுந்தருளினார். இவருக்கு சோமலிங்க சுவாமி என்று பெயரும் ஏற்பட்டது. இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒருமுறையேனும் வந்து விஜயம் செய்யுங்கள். இறைவனின் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.